அந்த குடும்பம் வந்து ஒரு அழகான அளவான குடும்பம். ஒரு அப்பா, அம்மா, மகன், மருமகள், ஒரு 5 வயது குழந்தை. அந்த வீட்டில் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் இருந்தது. வயதானவங்க வந்து சொல்கிறதால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ, அல்லது வயது குறைந்தவர்கள் சொல்லுவதால் அந்த கருத்தை மறுப்பு தெரிவிக்கணுன்றதோ அங்கே கிடையாது. வெளியிலேருந்து வந்து யாராவது பார்த்தாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இவங்க ஆர்கியூ பண்ணின்னு இருக்காங்களே, அது என்ன ஒரு மாதிரியான குடும்பமோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு அடிநாதமாக வந்து ஒரு அஃபினிட்டி இருந்தது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. யாராவது ஒருத்தர் ரெண்டு நாள் ஊருக்கு போயிருந்தாங்கன்னா அதை மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அவங்கக்கிட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. வாரத்தில் ஒரு நாள் வந்து விடுமுறையில் யூஷுவலாக சண்டேயில் ஒரு பீச்சுக்கோ பார்க்குக்கோ அல்லது ஒரு சினிமாவுக்கோ அல்லது ஹோட்டலுக்கோ போவாங்க, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை ஒரு ரிச்சுவலாகவே, அதை ஸ்வீட் ரிச்சுவலாகவே அதை வந்து அதை கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அதே மாதிரி அந்த 5 பேரும் வந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. அந்த பீச் மணலில் உட்காந்து இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து பலூனை விற்று கொண்டிருந்தான். இந்த பலூனை வந்து மகன் வாங்கி கொடுத்து தன்னுடைய 5 வயது சிறுவனாக இருந்த மகனுக்கு கொடுத்தான். அது வந்து ஒரு ஹீலியம் ஃபில்டு பலூன். அதுலேருந்து நூலை கட்டி மறுபடியும் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நூல் முனையில் ஒரு மூங்கில் குச்சியை இணைத்திருந்தான். அவன் அந்த சிறுவன் அதை பிடித்திருந்தான். அந்த சிறுவன் அதை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த மூங்கில் குச்சியில் மறுபடியும் ஒரு நூலை கட்டி, அந்த அம்மா வேறு அந்த டக் ஆஃப் வாரில் கடைசியாக ஒருத்தன் பிடிச்சிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பலூன் அப்படி இப்படி அசைஞ்சு பார்க்கும்பொழுது அந்த சிறுவன் அதை என்ஜாய் பண்ணான். திடீர்னு வந்து காற்று வீசிச்சு. காற்று கொஞ்சம் வேகமாக வீசும் பொழுது அந்த நூல் பெய்ந்து அந்த ஹீலியம் கேஸ் வந்து மேலோட பலூன் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடுது. ஒரு நிமிஷம் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த 5 வயது சிறுவன் வந்து என்னமோ வந்து ராக்கெட் லான்ச் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அதை என்ஜாய் பண்ணி கைத்தட்டி அப்படியே சிரிக்க ஆரம்பித்தான். உடனே வந்து அந்த அப்பா வந்து அந்த சிறுவனுடைய அப்பா வந்து அந்த பையனை பார்த்து திட்டினாப்புல, இதுக்கு தான்டா உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது, எப்பார் ஒரு பொருளை வந்து வாங்கி 5 நிமிஷம் கூட வச்சிருக்க துப்பு இல்லை உனக்கு, இதில் வேற சிரிக்கிற அப்படின்னு வந்து அவனை வந்து திட்டுறாப்புல. அதற்கு தாத்தா வந்து சொல்கிறாரு, இல்லை தப்பு, நீ பண்ணுறது தப்பு, அவனை திட்டாதே, அவன் வந்து ஒரு அழகான பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான். பலூன்றது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த ஒரு சிறிது நிமிடம் வந்து அதை என்ஜாய் பண்ணான். ஆனால் அந்த பலூனை வந்து அவனை வந்து பிரிஞ்சு போயிடுத்து, அது ஒரு இழப்பு. ஒரு சின்ன நொடியை வந்து அவன் வந்து வருத்தப்பட்டான். ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த இழப்பை கூட வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு விளையாட்டாக எடுத்துக்க ஆரம்பித்து அவன் கைத்தட்ட ஆரம்பித்தான். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் வந்து இதை வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவங்கள் வரும்பொழுது அதில் வந்து வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தில் நம்ம இழந்து விடாமல் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடிநாதமாக வரக்கூடிய ஒரு அந்த அனுபவத்தின் மூலமாக சில பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இழப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த குழந்தை வந்து பலூனை பிரிந்த அனுபவத்தின் மூலம் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார், வளர்ந்த மகனுக்கு. இந்த அவன் உடனே மகன் பார்த்து அப்பாவை பார்த்து கேட்டான், இந்த மூஞ்சி தான் நான் 7 வயசில் ஒரு பென்சிலை தொலைச்சேன்னு சொல்லிட்டு 4 நாள் என்னை பிடிச்சி பிடிச்சி திட்டின்னு இருந்தீங்களா, இப்போ போயிட்டு நீங்கள் வந்து இது என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்குறான். அதுக்கும் அவர் அந்த தாத்தா அந்த பதில் வச்சுருந்தார். அது சொன்ன அனுபவம் வந்து அது வந்து வயசு. இப்போ நான் வந்து சொல்கிறது அனுபவம். வயசில் எது சரின்னு தெரிகிறது வயசு, ஆனால் அனுபவம் தான் எது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்கறது அனுபவம். வயதை விட அனுபவம் வந்து அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகம், டாலரன்ஸ் அதிகம். அனுபவம் நம்மளை வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு, ஒரு மெச்சூர்டான ஒரு நிலைக்கு கொண்டு வருது. அந்த மாதிரி சில சம்பவங்களில், சில இழப்புகளில் வந்த அனுபவத்தின் மூலமாக கிடைத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது வயசா அனுபவமா? அனுபவம் தான் நம்மை வந்து திருப்திப்படுத்துது, நம்மை செம்மைப்படுத்துகிறது, நம்மை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிறது என்பதை அந்த மகன் வந்து புரிந்து கொண்டான்.